ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜேஸ் கெட் டிபாட்ஸ். நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து ட்ரெஸ்லாம் வாங்கினோம்னா ஒரு பாக்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, அந்த பாக்ஸ் எடுத்துக்கிறேன். அதை பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து நல்லா ஷைனிங்காக சில்வர் கலர் இருந்துச்சு, அதனால் இந்த பாக்ஸ் நான் சூஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதை வச்சு வந்து நம்ம ஃப்ளார் வேஸ் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பென்சிலில் வந்து காம்பஸ் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ அந்த கார்ட்போர்டில் வந்து நான் சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் ட்ரா பண்ண சர்க்கிள்குள்ளேயே இன்னொன்று வந்து சின்னதாக இன்னொரு சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணணும். இது மாதிரி வந்து நமக்கு மூணு பீஸ் வந்து தேவைப்படும். மூணு பீஸை வந்து ட்ரா பண்ணிவிட்டு தனியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இது மாதிரி நமக்கு இன்னும் வந்து ரெண்டு பீஸ் தேவைப்படும். அதனால் இதே வந்து மெஷர்மெண்ட்டாக வச்சு மெஷர் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு சர்க்கிள் வந்து இதே மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ மூணு பீஸுமே வந்து ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணதுக்கப்புறம் இந்த சர்க்கிளை எடுத்துகிட்டு அந்த ஒரு சைடு மட்டும் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி விடணும். இதே மாதிரி மூணு சர்க்கிளுக்கும் ஒரு சைடு மட்டும் கட் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ண ரெண்டையும் வந்து ஒன்றா வச்சு பேஸ்ட் பண்ணணும். அதனால் இந்த மாதிரி மூணு சர்க்கிளுமே கட் பண்ணிவிட்டு இது மாதிரி வச்சு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ மூணு பீஸுமே ரெடி பண்ணியாச்சு. நம்ம ஆல்ரெடி இந்த சர்க்கிள் கட் பண்ணும்போது சென்டரில் இருக்க பீஸ் இருக்கும் இல்லையா, அதை எடுத்துக்கிறேன். இது மூணையும் ஒன்றா வச்சு பேஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து நம்ம எப்படி வச்சு ஒட்ட போகிறோமோ அது மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணி பார்த்துக்கணும். இது மாதிரி அரேஞ்ச் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் வந்து ஹாட் க்ளூ அப்படி இல்லைன்னா ஃபெவிக்விக்னா ஃபெவிபாண்ட் வச்சு ஒட்டிக்கலாம். நான் வந்து இதை பேஸ்ட் பண்ணதுக்கு ஃபெவிக்விக் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ரொம்ப சூப்பராக அப்புறம் ஃபாஸ்ட்டாக வந்து ஸ்டிக் ஆகிக்கும். அதனால் ஃபெவிக்விக் வச்சு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம இன்னொரு பீஸ் எடுத்து வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ இது ரெண்டையும் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இதுக்கு மேலே வந்து இன்னொரு பீஸ் வந்து வைக்கணும். இப்போ மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்குது, அதனால் இதுக்கு வந்து நான் பிளாக் கலர் வந்து கலர் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதையும் வந்து அது மேலே வச்சு பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை பார்க்குறதுக்கே சின்னதாக சில்வர் பாட் மாதிரி இருந்துச்சு, பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இப்போ இதை எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக நான் ஒயிட் கலர் பேப்பரை வந்து பஞ்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து எல்லா இடத்துலையும் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இந்த பார்ட் ஃபுல்லாக வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஒயிட் பெயிண்ட் வச்சு கூட இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம க்யூட்டான ஃப்ளார் வேஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம உள்ளே வைக்கிறதுக்கு வந்து ஃப்ளார் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் ஒயிட் பேப்பரில் வந்து இந்த மாதிரி பேப்பரை வந்து பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்ட்ரிப் மாதிரி பேப்பர் எடுத்துகிட்டு அதை வந்து ரெண்டாக மடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் திருப்பி இந்த மாதிரி வந்து மடிச்சுட்டு இதில் வந்து முக்கால்வாசி அளவுக்கு வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். இது வந்து ஃபுல்லாக கட் பண்ணிடாமல் முக்கால்வாசி அளவுக்கு வந்து கட் பண்ணிக்கணும். இது மாதிரி இந்த ஸ்ட்ரிப் ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ஃப்ளார் வந்து ஆல்ரெடி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஸ்டாரில் பண்ணுவாங்க. நான் வந்து பேப்பரில் ட்ரை பண்ணி ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு, அதனால் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க பேப்பர் ரோலில் வந்து இதை வச்சு பேஸ்ட் பண்ண போகிறோம்.
இப்போ இதுக்கு வந்து லீஃப் பண்ண போறோம் அதனால கிரீன் கலர் பேப்பர்ல ரெண்டு ஸ்ட்ரிப் மாதிரி வந்து எடுத்துக்கேன் சின்னதா அதுக்கப்புறம் இதுல ஒரு சைடு வந்து கர்வா வந்து கட் பண்ணி விட்டுக்கணும் அப்புறம் இன்னொரு சைடுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ப்பா இருக்க மாதிரி வந்து கட் பண்ணி விட்டுக்கணும் இதே மாதிரி நம்ம செஞ்சு வச்சிருக்க இன்னொரு ஸ்ட்ரிப்க்கும் வந்து செஞ்சுக்கணும் இப்போ இது ரெடி பண்ணதுக்கு அப்புறம் இதை வந்து இந்த மாதிரி ஹாஃபா வந்து மடிச்சிட்டு சைடுல வந்து இந்த மாதிரி கொஞ்சம் வளைச்சு விட்டுக்கலாம் அதே மாதிரி இன்னொன்னுக்கும் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன் நம்ம ஃப்ளார் பண்ணி வச்சிருக்கிற கீழே செம்க்கு வந்து கிரீன் கலர் வந்து கிரையான்ஸ் யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த ஃப்ளார்ல வந்து நம்ம லீஃப் வந்து அட்டாச் பண்ண போறோம் இது மாதிரி ஆப்போசிட் சைடுல வந்து ரெண்டு லீஃபை வச்சு பேஸ்ட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த ஃப்ளாரை வந்து லைட்டாக வந்து வளைச்சி விட்ட மாதிரி வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன் இதே மாதிரி நான் இன்னும் கொஞ்சம் ஃப்ளார்ஸ் வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணியிருக்கேன் இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஃப்ளார் வேஸில் வந்து போட்டு வச்சுக்கலாம் இப்போ நம்மளோட ஃப்ளார் வேஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை பார்க்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ